அகிலம் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். அரச நிறுவனங்கள் குறித்து வெளியான தகவல். கொழும்பில் தொடர்ந்து சேவை பாதிப்பு, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவித்தல். வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததால் பாடசாலை மாணவனுக்கு நேர்ந்த சோகம். பொது சுகாதார பரிசோதகர்கள் இன்று வேலை நிறுத்த போராட்டம். வாகன சாரதிகளுக்கு கடுமையாகும் சட்டம், போலீஸ் அதிகாரிகளுக்கு அதிகரிக்கும் உதவி. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் ஜனாதிபதியின் அதிரடி தீர்மானம். நாட்டின் பல பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. நாட்டில் சில பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. கடவத்தை குறுநாகல் அதிவேக நெடுஞ்சாலை பகுதியில் இடம்பெற்ற பாரிய சம்பவம். தொடர்வன விரிவான செய்திகள். அரச நிறுவனங்களை மறுசீரமைக்கும் நடைமுறைகளை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கூறுகையில், நஷ்டத்தில் இயங்கும் அரச நிறுவனங்களின் மறுசீரமைப்பு வேலை திட்டம் தற்போது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மேலும் வெளிநாட்டு கடன்களை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டம் தொடர்பில் தேவையான கலந்துரையாடல்கள் தற்போது இடம்பெற்று வருகின்றது என கூறியுள்ளார். கொழும்பில் கடலோர தொடருந்து சேவையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தொடருந்து கட்டுப்பாட்டு அறை அறிவித்துள்ளது. குறித்த தொடருந்து பாதை சேதமடைந்துள்ளமையினால் சேவையில் தடங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் கொள்ளுப்பிட்டி மற்றும் கொம்பனி வீதி நிலையங்களுக்கு இடையிலான தொடருந்து சேவையில் தாமதம் நிலவுவதாக தொடருந்து கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது. மாத்தறை கொலன்ன தடயம் கந்த பிரதேசத்தில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விபத்தில் உயர்தர மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. மண்மேடு சரிந்துள்ளமையால் அப்பகுதிக்கு தற்போது செல்ல முடியாத நிலைமை காணப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வீட்டின் மீது நேற்று இரவு மண்மேடு சரிந்து விழுந்ததில் தொரபனே பாடசாலையில் கல்வி பயிலும் 17 வயது மாணவரே உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. மேலும் சடலம் தற்போது ஓமல்பே வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் இன்று அடையாள பணிப்புறக்கணிப்பை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை சங்கத்தின் தலைவர் ஒப்புல் ரோஹன தெரிவித்துள்ளார். பொது சுகாதார பரிசோதகர்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு சாதகமான தீர்வுகள் வழங்கப்படாமை தொடர்பில் கவனத்தை ஈர்ப்பதே இந்த வேலை நிறுத்தத்தின் நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டது. களப்பணிகளுக்காக வழங்கப்படும் போக்குவரத்து மேலதிக கொடுப்பனவை அதிகரிக்க தவறியமை முக்கிய பிரச்சினைகளில் ஒன்று. இந்த கொடுப்பனவுகள் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு, எரிபொருள் விலைகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் பராமரிப்பு செலவுகள் ஆகியவற்றுக்கு இணையாக இருக்கவில்லை. இதனால் பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு நிதி சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. தங்கள் குறைகளை வெளிப்படுத்த சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தேர்ந்தெடுத்துள்ளது. எவ்வாறாயினும் துறைமுகம், விமான நிலையம், இரத்த வங்கி, மகப்பேறு மருத்துவமனைகள் போன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட சுகாதார நிறுவனங்கள் வேலை நிறுத்தம் காரணமாக பாதிக்கப்படாது எனவும் தெரிவித்துள்ளார். குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களை கைது செய்யும் ஒவ்வொரு போலீஸ் அதிகாரிகளுக்கும் 5000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் முன்னோடி திட்டத்தை செயல்படுத்த போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவு முடிவு செய்துள்ளது. இத்திட்டம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வரை நடைமுறைப்படுத்தப்படும். இந்த காலப்பகுதியில் குடிபோதையில் வாகனம் ஓட்டும் ஒருவரை கைது செய்யும் போலீஸ் உத்தியோகத்தருக்கு அவரது சம்பளத்திற்கு மேலதிகமாக 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும். இதனை விட அதிகமாக கைது செய்பவர்களுக்கு 5000 ரூபாயிலிருந்து அதிகூடிய பணப்பரிசு வழங்கப்படும் என போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் இந்திக்க ஹப்புகூட தெரிவித்தார். அதிகாரிகளை ஊக்குவிக்கவும் விபத்துக்களை தடுக்கவும் இந்த முன்னோடி திட்டம் தொடங்கப்பட்டதாக பிரதி போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் முறையாக நடந்து கொள்ளாவிட்டால் அதனை எதிர்கொள்ளும் அதிகாரம் வழங்கும் வரைவு அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த வரைவு இன்று அமைச்சரவையில் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும் எனவும்
முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய இந்த வரைவை தயாரித்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் ஜனாதிபதி கூறுகையில், நாடாளுமன்றத்தின் ஒழுக்கம் மற்றும் கௌரவத்தை பாதுகாக்கும் வகையில் இங்கிலாந்தின் நாடாளுமன்ற நிலைமைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தி இந்த வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் இரண்டு சம்பவங்கள் இடம்பெற்றது. இதனால் நாடாளுமன்றத்தில் மரியாதை ஒழுக்கம் என்ற ஒன்று இல்லையா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். எனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் முறையாக நடந்து கொள்வதை உறுதிப்படுத்த இந்த வரைவு அமைச்சரவையில் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளுக்கு நீர்ப்பாசனத்தினை கலத்தினால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை நில்வலா கங்கையின் மேல் மற்றும் மத்திய பகுதிகளில் கணிசமான மழை பெய்து வருவதால் விடுக்கப்பட்டுள்ளது. கொட்டப்பல, பிடபெத்தர, பஸ்கொட, அக்குரச, அத்துரலிய, மாலிம்பட, திகாகொட, மாத்தறை மற்றும் தெவினுவர் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் நில்வலா கங்கை பெருக்கெடுக்கும் தாழ்வான பகுதிகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி அடுத்த 3 முதல் 24 மணித்தியாலங்களில் குறித்த பகுதிகளில் கணிசமான அளவு வெள்ளம் ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பில் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக தென்மாகாணத்தில் உள்ள சில பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்மாகாண கல்வி பணிப்பாளர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி தெனியாய, அக்குரஸை, மொலட்டியான, வலஸ்முல்லா ஆகிய பகுதிகளில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த பகுதிகளில் தாழ்நில பிரதேசங்களில் வாழும் மக்களை பாதுகாப்பாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. கடவத்தை குருநாகல் அதிவேக நெடுஞ்சாலை நுழைவாயில் வீதியில் மின்கம்பங்களுக்கு நிலத்தடி ஊடாக பயன்படுத்தப்பட்ட செம்பு மற்றும் அலுமினிய கம்பிகளை அறுத்து கொண்டிருந்த ஒருவர் ஆத்துகிரிய நெடுஞ்சாலை கட்டுப்பாட்டு நிலையத்தில் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் நடத்திய விசாரணையில் மேலும் இருவர் இந்த திருட்டில் ஈடுபட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. போதைப் பொருளுக்கு அடிமையான 29 வயதுடைய சந்தேக நபரை நீதிமன்றில் ஆஜர்படுத்துவதற்காக கடவத்தை போலீசாரிடம் ஒப்படைக்க உள்ளதோடு சம்பவம் தொடர்பில் தெற்கு அதிவேக போக்குவரத்து போலீஸ் பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.